கடவுள் கொள்கைக்கு ஒரு தத்துவம் குர்ஆன்ல இருக்கு. இங்கே உலகத்தில் கடவுளாக பலர் அழைக்கப்படுகிறார்கள், அந்த கடவுளர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி திட்டினால் அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். பிகைர் இல்மின், அறிவில்லாமல். இது ஒரு தத்துவம். அவன் கடவுளை திட்டினா திட்டவன தான் திட்டணும், அப்படி வராது புத்தி. அதனால் நீ என்ன செய், அல்லாஹ்வை திட்டக்கூடிய சூழ்நிலைக்கு ஆக்கிறாத. இது கடவுளுடைய கொள்கை. இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மினல் கபாயிர், பெரும்பாவங்களில் உள்ளது, ஒருவன் தன் தாய் தந்தையை திட்டுவது ஏசுவது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டார்கள், வஹல் இஷ்டுபு ரஜுல் வாலிதேஹி யா ரசூலுல்லாஹ், அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, தாய் தந்தையே ஒருவன் திட்டுவானா? சஹாபாக்களுக்கு கற்பனை பண்ண முடியல, அது எப்படி ஒருவன்? இன்னைக்கு கூட அரபியர்கள் எவ்வளவோ தப்பு செய்வான், தாய் தந்தையை திட்ட மாட்டான். பெற்றோர் விஷயத்துல அத்தாங்க அவங்க ஏதாவது சத்தம் வச்சிருவீங்க, ஆனா மஜ்னூன், நான் முட்டாப்பைய கிறுக்கேன் அப்படின்னு வந்துருவான், திட்டுவான். நபிகளார் சொன்னார், ஒருவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொரு தாயை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தாயை திட்டுவான். ஆக இவன் தான் இவன் தாயந்தையை திட்டினான். கடவுளுக்கு சொன்ன கான்செப்ட் அல்லாஹ்வுல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ்க்கு அடுத்தபடியாக அந்த கான்செப்டை பெற்றோருக்கு வைக்கிறார்கள். நீங்க போடா முட்டா பையலனா அவன் நம்மளை பார்த்து முட்டா பையமான், அவனை போய் உங்க அப்பா ஒரு முட்டா பையா, உங்க அப்பா முட்டா பையன் யோசிக்கவே மாட்டான். அவன் அம்மா திட்டு, அம்மா அம்மா திட்டுவான். இன்டைரக்டா கூட பெற்றோரை திட்டாதீர்கள். எந்த வயலும் பெற்றோரை திட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எவருக்கு உரிமை கிடையாது? நீ யாரா திட்டுறதுக்கு அப்படிங்கிறான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களின் கண்ணியம் உறவுகளுடைய முக்கியம் என்ற கருத்தில் எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. குடும்ப இயலை, பெற்றோரை பற்றி குடும்ப இயல் பேசுகிற விஷயத்தில் ஆரம்ப விஷயத்திலிருந்து நான் வர்றேன். உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அவரவர் வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நுழையுங்கள். யாராவது அப்படி செய்றீங்களா, கையை தூக்கணும் வந்தா ஒரு ரெண்டு பேரும் வேண்டாம் தூக்கலாம், அவர் கூட உண்மையே போய் அல்லாஹ் தான் தெரியும் இல்லையா. உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது தான் புருஷ வீட்டுக்குள் நினைக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க அப்படின்னு இருக்கீங்களா? யாராவது மனைவியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்கீங்களா? சலாம் சொல்லன்னா அஜர்த்தா இருக்கணும், ஆலிம்சாவா இருக்கணும், பெரிய தலப்பா கூட வரணும், கூட பெரிய தாடி இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்த்து எந்த ஹதீஸ்ல தாடிக்கு சலாம் சொல்லணும்னு வந்திருக்கு? எந்த ஹதீஸ்ல தலப்பாக்கு சலாம் சொல்லணும்னு வந்திருக்கு? உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். இது ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட் இது, ஆனாலும் இதில் உள்ள சில விஷயங்களை சொல்லிட்டு நான் பெற்றோர் விஷயத்துக்கு வர்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மா மன்னர்ல உமர் அவர்கள் ஒரு ஆள். அவருடைய அரசு நீண்ட மிகப்பெரிய ஒரு அரசு. ரசூலுல்லாஹ் ஆட்சிக்கு பிறகு அபுபக்கருடைய ஆட்சி, அபுபக்கர் ஆட்சியில் விரிவாகாத நாடு உமருடைய ஆட்சியில் மிகப்பெரிய விரிவாக ஆனது. அவ்வளவு கம்பீரம், மிடுக்கு, துணிவு, தைரியம், இப்படி மாபெரும் தைரியமிக்க ஒரு மாமன்னராக உமர் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய வீட்டிற்கு ஒரு சஹாபி வருகிறார். வாசல்ல வெளியே நின்றுகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் மூணு சலாம் சொல்றார். உமர் வீட்டில இருந்து பதில் வரல. இவர் பெயர்றார், திரும்பி பெயர்றார். உமர் அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, நான் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சாப்பிட்டு கேட்கிறாங்க. வந்த மூன்று முறை சலாம் சொன்னேன், பதில் இல்லை. மூன்று முறை சலாம் சொல்லி பதில் இல்லாவிட்டால் திரும்பி விடுங்கள் என்று ஹதீஸ் இருக்கு அப்படிங்கிறார். நபி மொழி இருக்குங்கிறார், ஆதாரம் சொல்றார். ஏன் இஷ்டப்படி தான் நடக்கல, இப்படி ஹதீஸ்ல இப்படிதான் வழிகாட்டுது. உனக்கு உமர் அவர்கள் கேட்காங்க, அசைமலைகள் பையனா, அதுக்கு என்ன ஆதாரம்? நம்ம ஒரு சஹாபி சொன்னா ஏத்துக்குவோம், ஒரு சஹாபி ஹதீஸ சொன்னா நம்ம நம்புறோம். உமர் அப்படி இல்லை, வேற யாரு சாட்சி, இன்னொரு சாட்சியை சொல்லு அப்படிங்கிறாங்க.
பயந்துடுறாரு அந்த சாபி. எங்க போய் சாட்சியை தேட? பள்ளிவாசல் ஓடுறாரு. இப்படி ஒரு ஹதீஸ நான் உமர்ல சொல்லிட்டேன். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது யாராவது இருந்தீங்களா? நான் இருந்தேன். அப்பாடா பாரு எழுந்துட்டு போற. அவரும் போய் சொல்றாரு, இந்த ஹதீஸ் சொன்னாங்க சொல்லா, எனக்கு தெரியும். ஓகே அப்படிங்கிறாங்க உமர். சின்ன ஒரு விஷயம், அஸ்ஸலாமு அலைக்கும், அவ்வளவுதான். நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். சரி, நபி சொன்னாங்க இருக்கு, ஆதார் இருக்கா? உன் இஷ்டத்துக்கு நல்லது கெட்டது முடிவெடுக்க முடியாது. சலாம் என்பதற்கு என்ன ஆதாரம்? நபிகள் பெருமாசல்லாம் சொன்னாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்றோமான்னு பாருங்க. நீங்கள் பிறர் வீடுகளில் நுழையும் பொழுது சலாம் சொல்லி பதில் இல்லாட்டா திரும்பிடணும். நம்ம அப்படி செய்யறோமா? போவோம், சலாம் அலைக்கும், ஒரே ஒரு சலாம், பதில் இருக்காது. உள்ள வேகமா உள்ள நுழையிறது, உள்ள வரலாமா? பாதி வந்துகிட்டு வர முந்தி வரலாமான்னு சொல்லி வாங்கா தான் வரணும். பாதி உள்ள வந்துட்டு வரலாமா? இது என்ன வரலாமா? இது யாரும் ஏற்கிறதுக்கு? நபி வழிக்கு மாற்றம் இது, நபி வழி அல்ல. கதவை பூட்டிருக்கணும் வைங்க, சாய்வுபட தோழர் இருக்கல, உள்ள ஆள் இருக்க மாதிரி தெரியல. உனக்கு என்ன இருந்தா வேலை பார்த்துருப்போம். ஏ நீ சலாம் சொல்லி பதில் வரல, அநாகரிகம் இது. கேவலம் ஒரு வீட்டில் அவனுடைய சாவி துவாரத்தில் ஓட்ட வழியா பார்க்கிற மாதிரி ஒரு கேவலம் இல்லையா? உன் வீட்டில் அடுத்த பார்த்தா ஏத்துக்குவியா? வீட்டில் யார் யார் என்ன சூழ்நிலைப்பான்னு தெரியாது. சில பேர் அது மட்டும் இல்லை, செருப்பு கிடக்குற அவங்க செருப்பு உரைக்கணடா கிடந்தா அவன் பதில் சொல்லலன்னா வர விரும்பவில்லை, வர விரும்பலன்னு அர்த்தம். சில பேர் மத்தியானம் 2:30 ஊட்ட தட்டுவான், அவர் எரிச்சல தூக்கத்தோட யாருங்க என்னங்க இவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இவோ கொல்றடா பாவின் மனசுக்குள்ள நினைப்பான். ஒன்றும் இல்லவா, என்ன அநாகரிகம் இது, என்ன பண்பு? நபிகளால் சிம்பிளாக சொல்லி தருகிறார் பண்பு. எங்க இருந்து வரணுங்கிறிய? உங்கள் பெற்றோர்கிட்ட இருந்து வரணும், உங்க பிள்ளைகிட்ட போகணும், உன் அண்ணன் தம்பிக்கு போகணும், சொந்த பந்தத்துக்கு போகணும். முதல் முதலில் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, அதான் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது சாந்தி? சாந்தி மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்றோம். இஸ்லாம் என்பது சாந்தி மார்க்கம். சலாமில் உள்ள வார்த்தை தான் இஸ்லாம். சலாம், இஸ்லாம், முஸ்லீம், அஸ்லம் எல்லாம் அந்த வார்த்தை தான். சலாம் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் இஸ்லாம் என்ற வார்த்தை, முஸ்லீம் என்ற வார்த்தை. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீடுகளில் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சாந்தி நம் வீட்டிற்கு கிடைத்து விடும். நம் வீட்டுக்கே சாந்தி இருந்தால் மனைவி, மக்கள், பெற்றோர், உற்றார் சாந்தி இல்லம். நம் வீடு சாந்தி இல்லம், நிம்மதிதான முக்கியம். முசீபத்து ஒன்று போயிடும், கெட்ட குணங்கள் ஓடிடும். அல்லாஹ்வுடைய சாந்தி அடைந்தா எல்லா கெட்டதும் அகன்று விடும். அப்பேற்பட்ட சில விஷயங்களை இந்த சலாம் சொல்லுது. இப்ப பெற்றோர் அதை எடுத்துக்கோ. ஒரு குடும்பத்தில் குடும்ப இயல்னு வச்சிருக்கோம். இஜித்திமானா என்ன? கூட்ட மாநாடுன்னு அர்த்தம். இஜித்திமா என்பது அரபி சொல், தமிழ்ல மாநாடுமாங்க. குடும்ப இஜித்திமா, இஸ்லாமிய இஜித்திமானா இஸ்லாமிய பெருங்கூட்டம், மாநாடு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல குடும்பத்தை பற்றி பேசுதுன்னு சொன்னா முதல் இடத்துல யார் இருக்கா? குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் தாயை தான், பெற்றோர், அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் உற்றார் உறவு, சகோதரர்கள், மனைவி மக்கள், இதெல்லாம் பின்னால தான். ஃபர்ஸ்ட் என்ன? தாய் தந்தை. இது பற்றி நீங்க விளக்கிட்டீங்க வைங்க. அவரவர் தாய் தந்தைட்டு நல்லா இருந்தா மற்ற உறவுகள் கிளீன் ஆயிடும். நான் என் தாயை மதிக்கிறேன், நீங்க உங்க தாயை மதிக்கிறிய, நம்ம புள்ள நம்மளை மதிப்பான், அவன் புள்ள அவனை மதிப்பான். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது உறவு? பெற்றோரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால அது விஷயத்துல சொல்றேன், டைம் இருந்தா பத்த பார்ப்போம். கலா ரப்புக்கு அல்லா தாபுதி இல்லா ஐயா உமா காணவி உம்மினின் அல்லா உம்மினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரா ஐயக்குன லஹும் அல் கியரத்து மின் அம்ரிஹிம் வ மன் யஸ்ல்லாஹு வ ரசூலுஹு ஃப
பகுது வல்ல மலாலம் அபியான். ஈமான் கொண்டிருக்க கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். மிகச்சில விஷயங்கள்ல ஆணுக்கு சட்டம் வேற பெண்ணுக்கு சட்டம் வேற. குழந்தை உண்டாடுறது, குழந்தை பத்திக்கிறது, ட்ரெஸ், இது போன்ற ஒன்று ரெண்டு விஷயத்தை தவிர உடல் ரீதியாக சட்டம் வேற. மற்ற எல்லா கான்செப்ட் அடிப்படை விஷயங்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமே. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹோ அவன் தூதரோ ஒரு விஷயத்தில் ஜட்ஜ்மெண்ட் செய்த பிறகு, முடிவு சொன்ன பிறகு, இதுக்கு இதுதான் முடிவுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லது அவர் தூதர் சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று கருத்து கொள்ளவே கூடாது. அப்படி கொண்டால் அவன் தெளிவாக வழிகட்டு விட்டான், அவன் ஒரு வழிகேடன் என்று திருமறை குர்ஆன் கடுமையாக சாடுகிறது. இந்த வசனத்தை நீங்க பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வசனத்துக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிய? இந்த ஷிர்கு, பித்அத், மௌலூது, பாத்தியா, தகடு, தாயத்து, இது மட்டுமே இந்த வசனம் சொல்லுது. எல்லா விஷயத்தையும் இந்த வசனம் சொல்லுது. எல்லா விஷயத்தையும், சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி. இதற்கு அடுத்து ஜட்ஜ்மெண்ட் ஒன்ன சொல்ல போறேன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீர்ப்பை சொல்கிறான், உத்தரவு, கட்டளை. என்னமோ வஹி வஹினா என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. அல்லாஹ் வஹி இறக்கிட்டான். வஹி இறக்குனா என்ன? மேலிருந்து இளஞ்சி தேங்காய் இறக்குறதா? வஹினா அல்லாஹ்வுடைய உத்தரவு, கட்டளை. நினைக்கணுங்க, சட்டம், படைத்தவரின் சட்டம். உன் இறைவன் ஒரு தீர்ப்பை, கட்டளை இறக்குகிறான். அல்லாஹ் தாபுது இல்லா ஐயா, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட், முடிவு, தீர்வு, உத்தரவு. அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது. நம்ம விளங்கியிருக்கோம், அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும். தெரியும், சில நேரங்களில் நம்மளை அறியாம அல்லாஹ் மறந்துடும், நம்மளை அறியாம வந்துடும். சஹாபாக்களுக்கு வந்து எப்படி வந்து தெரியுமா? மாஷா அல்லாஹு வஷைத்த ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, ஒரு சஹாபி, நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்தது. இது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு, மாஷா அல்லாஹு வஷைத்த, நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாரு, நீங்களும் அல்லாஹும் நாடியதுன்னு சொல்லாத, அல்லாஹ் நாடினான் பிறகு நீங்கள் நாடினீர்கள் சொல்லு. இதுல என்ன வித்தியாசம்? அல்லாஹ் நாடினா பிறகு நீங்க நினைச்சீங்க, அல்லாஹ் நினைச்சா நீங்கள் நினைச்சீங்க. ரெண்டுக்கும் கடுமையான டிஃபரன்ஸ், வித்தியாசம் இருக்கு. அல்லாஹும் நீங்களும் நாடினீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாகிவிடும். நம்ம அறியாம வரும் இது, இந்த வார்த்தை சர்வசாதாரணமாக வரும், நமக்கு தெரியாது. அல்லாஹும் நீங்களும் நாடினா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் ஒரு மீட்டிங் நடக்கல, மாநாடு, இது யார் நினைச்சு நடக்குது? அல்லாஹ் நினைச்சு நடக்குது. நான் இதை பேசுறேன், நான் நினைச்சா தான் பேச முடியும். நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கீ, நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நினைச்சேன், நீங்க நினைச்சீங்க, அல்லாஹும் நினைச்சான். மூணு ஒரே நேரத்தில் நினைச்சோம். நம்ம ஒரு மாசத்துக்கு முந்தைய நினைச்சிருப்போம், இந்த மீட்டிங் ஒன்று நடத்தணும், அல்ல ரெண்டு மாசம் முதல் நினைச்சிருப்போம். அல்லாஹ் எப்படி நினைச்சான்? இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே நாடிட்டான். உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால்? அப்ப என்ன சொல்லணும்னா, அல்லாஹ் நாடினான் அதற்கு பிறகு, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம நினைச்சோம். அல்லாஹ் நினைக்கும் போது நம்ம நினைச்சோம்னா இணை வைத்தது. நான் சொல்லல, ஹதீஸ். அல்லாஹும் நீங்களும் நாடினான் சொல்லாதீங்க, அல்லாஹ் நாடினான் சும்மா பிறகு அர்த்தம். இதை விளங்கிக்கிறதுக்கு உதாரணம் சொல்லி விஷயத்துக்கு வர்றேன். சாப்பிட்டான் பிறகு கையை கழுவினான், சாப்பிட்டான் பிறகு கையை கழுவினான். இந்த பிறகுக்கு எவ்வளவு நேரம்? சாப்பிட்டு அடுத்த நிமிஷம். கல்யாணம் பண்ணினான் பிறகு குழந்தை பெற்றுக்கிட்டான், பிறகு இந்த பிறகுக்கு ஒரு வருஷம். கையை கழுவுறதும் பிறகுதான் வரும். கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்தாங்கிறது ஒரு வருஷம். இதுக்கு மேல ஒன்று சொல்லட்டா,
இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான், பிறகு அழிப்பான். இந்த பிறகு எத்தனை வருஷம்? லட்சக்கணக்கான ஆண்டுகள். இப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். பிறகு என்பது அல்லாஹ்வோட சேர்த்துரு, அல்லாஹ் நினைச்சா பிறகு டிஃபரன்ஸ் தள்ளி விட்டுரு மனுஷன். அவன் நினைக்கும் போது நினைக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வாகிய நானே நினைக்க முடியாது. இப்படி சொல்லாதீ, அல்லாஹ்வோட இணைச்சிட கூடாது. நம்ம மக்கள் அது மாதிரி வரும் கோபத்தில். இந்த பையனுடைய அட்டகாசம், குறும்பு, சேட்டை தாங்க முடியல. எந்த அல்லாட்ட சொல்லலாம்? என்ன ரெண்டு அல்லாவா இருக்கான் வருதா? எந்த அல்லாட்ட சொல்லலாம்? அமெரிக்கா அல்லாட்ட சொல்லவா, இந்தியா அல்லாட்ட சொல்லவா, சவுதி அல்லாட்ட சொல்லவா? அப்படி சொல்லவே கூடாது. நம்மளை அறியாமல் கூட வந்துவிடக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்பது அல்லாஹ்வின் ஜட்ஜ்மென்ட். அவனுக்கு நிகராக யாரையும் சொல்லிடாதீ, வார்த்தையில கூட வரக்கூடாது, மாஷா அல்லாஹ்வோட கூட வந்துடக்கூடாது. அல்லாஹ் நாடினான் பிறகு என்று சொல்லுங்கள். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு அடுத்தபடியாக ஒரு தீர்ப்பு இருக்கு. முதல்ல ஷிர்க் கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது என்பது உச்சகட்டமான சட்டம். அதற்கு அடுத்து ஒரு உச்சகட்டமான சட்டம் இருக்கு, ஒபில் வாலிதெய்னி இஹ்சானா, பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது என்பது எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ, அதுபோல தாய் தந்தைக்கு பணிவிடை, தாய் தந்தைக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கடவுள் கொள்கை கேள்விப்பட்டிருக்கல, கடவுள் கொள்கை, கடவுள்னா எப்படி இருக்கணும், அல்லாஹ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஓரளவு விளங்கி இருப்போம். கடவுள் கொள்கைக்கு ஒரு தத்துவம் குர்ஆன்ல இருக்கு, வலா தசுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயஸுபுல்லாஹ் அதுவும் பிகைர் இல்ம். இங்கே உலகத்தில் கடவுள் என்று பலர் அழைக்கப்படுகிறார்கள், எத்தனையோ கடவுள் அழைக்கிறான். இங்கே உலகத்தில் கடவுளாக பலர் அழைக்கப்படுகிறார்கள், அந்த கடவுளர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி திட்டினால் அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள், பிகைர் இல்மின், அறிவில்லாமல். இது ஒரு தத்துவம். எப்படி தத்துவம்? நீங்க அவன் கடவுளை திட்டினா உங்களை திட்ட மாட்டான், உன் கடவுள் ஒரு புட்டாப்பை அப்படி சொல்லிப்பாரு, உங்க அல்லாதான் புட்டாப்பைன்றான். அவன் கடவுளை திட்டினா திட்டவன் தான் திட்டணும், அப்படி வராது புத்தி. உடனே உன் அல்லாவை திட்டுவான். அதனால் நீ என்ன செய், அல்லாவை திட்டக்கூடிய சூழ்நிலைக்கு ஆக்கிறாத. நீ அவன் நம்புற கடவுளை திட்டினா அவன் அல்லாவை திட்டுவான். இது கடவுளுடைய கொள்கை, கடவுள் கான்செப்ட். இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மினல் கபாயிர், பெரும்பாவங்களில் உள்ளது, ஷத்முர்ஜிலி வாலிதேஹி, ஒருவன் தன் தாய் தந்தையை திட்டுவது ஏசுவது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டார்கள், வஹல் யஷ்முர்ஜிலி வாலிதேஹி யா ரசூலுல்லாஹ், அதெப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, தாய் தந்தையே ஒருவன் திட்டுவானா? சாபகளுக்கு கற்பனை பண்ண முடியல. அது எப்படி ஒரு, இன்னைக்கு கூட அரபியர்கள் எவ்வளோ தப்பு செய்வான், தாயந்தை திட்ட மாட்டான். பெற்றோர் விஷயத்துல அத்தாங்க வந்து ஏதாவது சத்தம் வச்சிருவீங்க, ஆனா மஜ்னூன் நான் முட்டாப்பைய கிறுக்கேன் அப்படின்னு வந்துடுவான். இன்னைக்கும் ஆயிரம் தவறு செய்தாலும் பெற்றோரை திட்டும் பழக்கம் இன்றைக்கும் அரபியர்கள்ட்ட கிடையாது. அப்ப சாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? வஹல்லேஷ்ணு வாலி தேகி, இந்த ஒரு கொஸ்டின் தான், அது எப்படி யாரும் சொல்ல, பெற்றோரை திட்டுவான், திட்டுவான். நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்போமா, பெற்றோரை அதை எப்படி திட்டுவான், திட்டுவான் ஆவது, தூக்கி போட மிதிப்பான், நம்ப தூக்கி போட மிதிச்சிருவான், திட்டவன்ட்டுவான் செய்கிறான். அப்போ நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வராது. சஹாபாக்களுக்கு வந்தது. நபிகளார் சொன்னார், யசுப்பு அபர் ரஜுல் யசுப்பு அபாஹு யசுப்பு உம்மஹு யசுப்பு உம்மஹு, ஒருவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொருவரின் தாயை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தாயை திட்டுவான். ஆக இவன் தான் இவன் தாயந்தையை திட்டினான். கடவுளுக்கு சொன்ன கான்செப்ட். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ்க்கு அடுத்தபடியாக அந்த கான்செப்டை பெற்றோருக்கு வைக்கிறார்கள். நீங்க போடா முட்டா பையலனா அவன் நம்மளை பார்த்து முட்டா பையமான், அவனை போய் உங்க அப்பா ஒரு முட்டா பையா, உங்க அப்பா முட்டா பையன் யோசிக்கவே மாட்டான். அவன் அம்மா திட்டு, அம்மா அம்மா திட்டுவான்.
இன்டைரக்டாக கூட பெற்றோரை திட்டாதீர்கள். எந்த வயலும் பெற்றோரை திட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எவருக்கு உரிமை கிடையாது? நீ யாரா திட்டுறதுக்கு அப்படிங்கிறான்ல. எப்படி திட்டுவ நீ பெற்றோர்கள் என்ன முறைக்கிறாய்? பெற்றோர்கள் முறைக்காது. ஃபலா தக்குல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. பெற்றோரிடத்தில் சீ என்ற வார்த்தையை பேசாதே. எரிச்சவர் தெரியும் சில இடங்கள்ல வயது முதிர்ந்த நிலையில் இருந்தாங்கன்னா சச்சு தாப்ப நம் தொல்ல தாங்க முடியல. சொல்லுவேல்ல சார் என்னத்தான் நீங்க என்னம்மா நீங்க சார் அப்படின்னு வருது இல்ல. ஃபலா தக்குல்லஹுமா உஃபின் எரிச்சலான வார்த்தை பெற்றோருக்கு தான் வரக்கூடாது. இது அல்லாஹ்வின் கட்டளை சட்டம். தொழுகிறது எப்படி சட்டம்? நோபடிக்கிற சட்டம் தானே. அதே மாதிரி உன் பெற்றோரை வெறுத்து பேசக்கூடாது. வலா தன்ஹர்ஹுமா வெறுப்பா பேசாத. வகுல்லஹுமா கௌலன் கரீமா கண்ணியமான வார்த்தைகளை பேசு, மரியாதையான வார்த்தைகளை பேசு. பெற்றோரை முறை சிந்திக்காத. உன் புஜத்தை பெற்றோருக்காக தாழ்த்து. சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க அம்மா, என்ன இப்படி சொல்றான்? இரக்கம் என்னும் இறக்கையை தாழ்த்துவீராக. பெற்றோர்கள் நெஞ்சிருப்பித்தத நீ யார நிறுத்துறதுக்குங்கிறான். உனக்கு யார் அந்த அதிகாரம் தந்தது? உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டு வர்றேன். கடைசியில் முத்தாப்பா சில விஷயங்களை சொல்லிடுவேன். உங்கள் பெற்றோருக்காக ஏன்ட்ட துவா செய்யலாம்? உங்க அத்தா அம்மாக்காக, வாப்பக்காக, அம்மாக்காக ஏன்ட்ட கேளு. எப்படி கேட்கணும்? ரப்பி ரஹமுஹுமா, ரப்பே இறைவா, இரஹமுஹுமா எங்கள் பெற்றோருக்கு அருள் செய்வாயாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெற்றோர் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக இருக்க வேண்டும். ரப்பி ரஹம்மா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் ரப்பே என் பெற்றோருக்கு அருள் செய்வாயாக, என் தாய் தந்தைக்கு அருள் செய்வாயாக. ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ் மன் ஹக்கு ஸுஹ்பா, நான் யாரிடத்தில் நேசமாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், என்னுடைய அன்பை நேசத்தை பாசத்தை யாரிடத்தில் அதிகமாக காட்ட வேண்டும் அப்படி கேட்கிற. உம்முக்க சும்மா, உம்முக்க சும்மா, உம்முக்க உன் தாய், உன் தாய், உன் தாயே தான் அப்படிங்கிற சொல்லலாம். சும்மா பார்க்க, பிறகுதான் அத்தா பாப்பா. மூணு ஸ்டேஜில் அம்மா தான் இருக்காங்க, நாலாவது ஸ்டேஜ் அத்தா, அது பிறகு மற்றது. அம்மா அம்மா அம்மா, பிறகு அத்தா, அது பிறகு மனைவி மக்கள், அது பிறகு பிள்ளைகள்லாம். சில பேர் கேட்பாங்க, எங்களை விட உங்களுக்கு உங்க அத்தா அம்மா தான் பெருசா? ஆமா. இது என்ன கேள்வி? ஆமா. என்னை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு உயிரில் இருந்து இன்னொரு உயிர் பிரிந்து வந்தது. சாதாரண விஷயமா அது? அல்லாஹு அக்பர். உயிரிலிருந்து உயிர் பிரிவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும் என்ன கஷ்டம்னு. இதே கஷ்டத்தை உன் தாய் பட்டிருப்பாங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முக உம்முக உம்முக, உன் தாய், உன் தாய், உன் தாயே தான், பிறகுதான் அத்தா பாப்பா. நம்ம பழக்கம் என்ன? அத்தாவும் மரியாதையாக கூப்பிடுவாங்க. பாப்பாவை வாங்கத்தா, இருங்கத்தா, சாப்பிடுங்கத்தா, உமாவை வா போ உட்காரு, அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. உமாவை தான் மரியாதை கூட கொடுக்கணும். யாராவது இன்னைக்கு வீட்டில் போய் அம்மாவை அம்மா வாங்கம்மா இருங்கம்மான்னு சொல்லு, என்னடா என்ன வாங்க போங்கிற உமாக்கு சிரிப்பு வரும். பழக்கம் தாயை மதிப்பது குறைந்து விட்டது. தாயை மதிப்பது பெருக வேண்டும் என்பது நபியின் சட்டம், இஸ்லாமிய சட்டம், நபிகளாருடைய கோட்பாடு, அல்லாஹ்வுடைய கட்டளை. அனுஷ்குர் லி வலிவாலி தேய்க்க. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லல, நல்லா கவனிக்கணும். எனக்கு கட்டுப்படுங்கள், அதற்கு அடுத்து என் தூதருக்கு கட்டுப்படுங்கள். அதே சமயத்தில் எனக்கு நன்றி செலுத்துங்கள், அதுக்கடுத்து பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். ரசூல்லா கூட நன்றி வரல. நம்ம ரசூல்லாக்கு நன்றி செலுத்த வேண்டியதில்லை. நன்றி அல்லாஹ் படைச்சான், அடுத்து பெற்றோர் பெத்தாங்க. கட்டுப்படுதல் அல்லாஹ், அதுக்கடுத்து ரசூல்லா. கட்டுப்படுதலை ஃபர்ஸ்ட் அல்லாஹ்,
செகண்ட் ரசூலுல்லா அப்புறம் தான் பத்தாடு. நன்றியில் ஃபர்ஸ்ட் அல்லாஹ், செகண்ட் பெற்றோர். குர்ஆன்ல இருக்கு. இப்பெல்லாம் இருக்கிற முஸ்லிம்களுக்கு தெரியலையே. அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க. ஒரு சஹாபி பெண்மணி, யா ரசூலுல்லா இன்ன உம்மி வைய முஷ்ரிக்கத்து, எங்க அம்மா ஒரு முஷ்ரிக்கு, ஷிர்க் வச்ச பொம்பளை, முஸ்லீம் ஆகல. ஃபி அஹதி ரசூலுல்லா, ரசூலுல்லாவுடைய காலத்தில் என் தாயார் ஒரு இணை வைச்ச பொம்பளை, ஷிர்க்கு முஷ்ரிக்கு. அப்ப அசில உம்மி, எங்க அம்மாவை என் கூட சேர்த்துக்கிட்டா முஸ்லீம் இல்லையே, காஃபிர் இல்ல, எங்க அம்மா சேர்த்துக்கலாமா? அம்மா சினி உம்பிக்கு, எங்க அம்மாவை சேர்த்துக்க, காஃபிராக உனக்கு என்ன, உன்னை பெத்தாங்கல்ல அப்படிங்கிற சொல்லலாம். காஃபிராவே இருக்கட்டுமே, சிலை வணக்கமே செய்யட்டும், கோயிலுக்கே போட்டோம், உனக்கு தாய். அது எவ்வளவு பயங்கரம் என்பது அந்த அம்மாவுக்கு அல்லாஹ்க்கு உள்ளது. தாய்க்கு செய்யும் நன்றியை விட்டுறாத. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அது துரோகம் பண்ணுது, அதுக்காக நீ துரோகம் பண்ணாத. அவர் சிறுக்கு செய்தாலும் உன் தாயை சேர்த்துக்கொள். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இரண்டு நபிமார்களுடைய விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்கே டைம் ஆயிரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர், இந்த உலகத்தில் மாபெரும் ராஜாங்கத்தை நடத்தியவர் யார்? சுலைமான் நபி. எறும்புட்டையெல்லாம் பேசுவோம், எறும்பு பேசுறது வழங்குமா? சுலைமான் நபி கற்பனை கிட்டாத விஷயம், எறும்பு பேசுற காதல விழுமா? அல்லாஹ் நினைச்சா விழும். எறும்பு பேசியது சுலைமான் நபிக்கு தெரிந்தது. அந்த எறும்பு பேசியது காதில் விழுந்து சுலைமான் சிரித்தார் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. வேற எறும்பு பேசுற காதில் விழுந்தா சிரிப்பு வராதா? நம்ம எல்லாம் இருக்கோம், ஒரு ஓரத்தில் ஒரு கொசு பேசுது, இவர் ஆள் லீனா இருக்காரு, அந்த குண்டால போய் கடிப்பு வாங்குது, சிரிப்பு வராது? கேட்க கேட்கும்போ கொசு பேசுது பழகினா. சுலைமான் நபிக்கு எறும்பு பேசியது விளங்கியது. ஜின்னு இருக்குல்ல, ஜின்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஜின்னு வந்து யானையை விட சக்தி வாய்ந்தது. டைனோசர் ஒரு காலம் சொல்றான்ல, டைனோசர், அதை விட சக்தி வாய்ந்தவைகள் ஜின்கள். பைத்துல் முக்கத்தஸ கண்டதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைத்துல் முக்கத்தஸ கண்டது யாரு? மனசே இல்லை. இன்றைக்கு கட்டிடலாம், பெரிய பெரிய கிரேன்லாம் கண்டுபிடிச்சிட்டான், பாறைகள் அப்படி அலக்கத்துக்கு வச்சிடும். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும்பெரும் பாறைகளை கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் பைத்துல் முக்கத்தஸ் கட்டியது யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ட்ரோல், இன்ஜினியர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். கட்டியது ஜின்கள். பிளானிங் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். கட்டது யாரு? ஜின்கள் கட்டிச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுலைமானுக்கு அல்லாஹ் ஒரு முடிவெடுத்து விட்டான். என்ன முடிவுனா, அவர் மரணமாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தீர்ப்பாகி விட்டது. மூத்தாகிட்டான். ஜின்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு, சுலைமான் மூத்து. எப்படி மூத்தாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு குச்சி இருந்துச்சுல, அதுல நிக்கிறாங்க, பாடி நின்றுகிட்டே மூத்து. ஜின்கள்லாம் கட்டிக்கிட்டே இருக்கு. இது இந்த வசனத்தை அப்படியே குர்ஆன்ல தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். தெளிவா வரலாறு போல அழகா குர்ஆன்ல இருக்குது. அவர் குச்சியை ஊனிக்கொண்டு நின்றார். நாம் மூத்தாக்கி விட்டோம். ஜின்களுக்கு அது தெரியாது. சக்தி வாய்ந்தது யானை, சக்தி வாய்ந்தது தானே, ஆனா விவரம் கிட்டது தானே, மனசு சொல்ல கேட்குத, விவரம் பெற்ற சொல்ல கேட்குமா? கேட்காது. அப்ப ஜின்னு என்ன செய்து, கட்டியெல்லாம் முடித்த பிறகு கரையான் இருக்குல்ல, கரையான் சொல்லுவாங்களாங்க, கரையான் சுலைமான் ஊன்றிருந்த கம்பை அரித்தது. கரையான் அரிக்கும் பொழுது பேலன்ஸ் போயிடுச்சு, தொப்புன்னு கீழே விழுந்தார் சுலைமான். தொப்புக்கடியில் இருந்து கீழே விழுந்தார் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஜின்கள் பேசியது, ஆஹா இந்த சுலைமான் ஏற்கனவே மூத்தாகி விட்டார் போல் இருக்கிறது, இவர் இறந்து விட்டார் என்று செய்தி நமக்கு தெரிந்திருந்தால் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்க வேண்டாமேன்னு சொல்லி ஜின்கள் பேசு. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றானா, மா தல்லும் அலா மௌத்தி இல்லா தாபத்துல. சுலைமான் இறந்து விட்டார் என்ற செய்தியை ஜின்களுக்கு புரிய வைத்தது கரையான்கள். அப்படி
கரையானுக்கு தெரிஞ்சது, ஜின்னுக்கு தெரியல. இவ்வளவு பிரம்மாண்டமான ஜின்னெல்லாம் சுலைமான் நபி சொல்லத்தாங்க. அல பல வசனங்கள் திருமதி குர்ஆன்ல இருக்கு. யாமலூன லஹு மா இஷா மின் மஹாரி வ தமாசில் வ ஜிபானி கல்ஜவா வ குதூரி ராசியாத். பிரம்மாண்டமான மாளிகைகள், பெரும்பெரும் கொப்பரைகள், பெரும்பெரும் தேக்சாக்கள், மனிதர்களால் நாட்ட முடியாத தேக்சாக்களை எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக இந்த ஜின்கள் செய்து கொடுத்தனங்கிறான். இன்னொரு இடத்துல ஒவ்வொரு சில ஷைத்தான்கள் இருந்தன சுலைமான் நபிக்காக. முத்து குளித்து வரக்கூடிய ஷைத்தான், முத்து குளித்தல் இருக்கா, கடல்ல போய் முத்து எடுத்துட்டு வர்றது. அதுக்கு சுலைமான் நபிக்கு விசேஷமா சில ஷைத்தானை இருந்துக்கிறான்ல குர்ஆன்ல, குர்ஆன்ல இருக்குது. இவ்வளவு பிரம்மாண்டமான ராஜாங்கம் சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் எப்படி துவா செய்கிறார்னு பாருங்க. அதுதான் சொல்ல வர்றேன். சுலைமான் நபிக்கு தன் பெற்றோருக்கு துவா செய்கிறார். எப்படி துவா செய்கிறாரு? ரப்பி ஔஸ்அனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதையே. யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ உதவி செய்திருக்கிறாய், அதற்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். என் பெற்றோருக்கு அருள் செய்திருக்கிற, எனக்கு அருள் செய்திருக்கிற. அப்படின்னா என்ன? பெற்றோருக்கு அருள் இருந்தால்தான் குழந்தையை பெற்றுக்க முடியும். நமக்கு அருள் இருந்தால் தான் உயிரோடு பிறந்து வருவோம். ரெண்டு விஷயம் இருக்கு. பெற்றோருக்கு அல்லாஹ் அருள் செய்தால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். பிள்ளைக்கு அருள் செய்தால் அவன் குழந்தையாக பிறந்து வருவான். ஆகவே எங்கள் இருவருக்கும் நீ மாபெரும் அருளை செய்திருக்கிறாய், அதற்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். எனவே எனக்கு நீ உதவி செய்வாயாக என்றார். இவ்வளோ பெரிய ராஜாங்கத்துக்கு கேட்கல அவர், இவ்வளோ பெரிய ராஜாங்கத்திற்காக அதுவா கேட்கல, பெரிய அரசன் அதுக்கு மகிழ்ச்சி அடையல. என் பெற்றோர் என்னை பெற்றெடுத்ததுதான் மகிழ்ச்சி. அதை விட அருள் என்ன இருக்க முடியும்? அதை விட கிருபை என்ன இருக்க முடியும்? என் பெற்றோர் எனக்காக என்னை பெற்றெடுத்தார்களே, அவர்களுக்கு நீ நன்மை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னிடத்தில் உதவி கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று சுலைமான் நபி துஆ செய்தாராம். இது ஒரு துஆ. ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை பற்றி அற்புதம் கேள்விப்பட்டிருக்கீங்களே. கல்யாணம் பண்ணாமல், ஆண் துறை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசாவை பெற்றெடுத்தார். அப்படி எடுத்தா உலகம் என்ன சொல்லும்? காரி துப்பும். எந்தவித ஆணும் தோணாம கல்யாணம் பண்ணா குழந்தை பெற்றுட்டு வந்தா எனக்கு அல்லாஹ் குழந்தை தான் ஒத்துக்குவாங்களா? ஒரு பொம்மா நாகூர் தர்காவுக்கு போகுது அப்படி வச்சுக்குவோம். நாகூர் தர்கா அங்க போய் 40 நாள் தங்கிட்டு ஒரு குழந்தை உண்டாகி வருது, என்ன ஆகும்? விளக்கு மந்த அடிதான் ஆகும். நாகூர் அவுளியாதான் குழந்தை தந்தான்னு சொல்ல முடியுமா? சொன்னாலும் சொல்லுவான். அதுதான் அல்லாஹ்வுத்தல ஆப்பு வைக்கிறான். என்ன ஆப்புன்னு பாருங்க. என்ன இவ்வளவு மோசமான தப்பு செஞ்சிட்டியு மக்கள் கேட்கறான். அந்த அம்மா சொல்லுது, மரியம் ஏண்ட கேட்காது, குழந்தைகிட்ட கேளு என்று சமிக்கை செய்தார். நான் பேச மாட்டேன். குர்ஆன் அப்படிதான் வருது. அஷாரத்திலேயே சமிக்கையாக புரிய வைத்தார். வாய் தொடர்ந்து பேசல. அவனோ சொன்னா தொட்டில் கிடக்கும் குழந்தை எப்படி பேசும்? அப்படி சொன்ன உடனே காலை இனி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான். அந்த குழந்தை சொன்னது பிறந்த உடனேயே, பிறந்த அன்றே பேசியது. வஜாலனி நபியா, என்னை அல்லாஹ் நபியாக்கி விட்டான், எனக்கு வேதத்தை தந்து விட்டான். பிறந்த அன்றே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், பிறந்த அன்றே வேதம் ஈசா நபிக்கு. ரசூலுல்லாஹ் கூட 40 வயசுல தான். ஈசாக்கு பிறந்த உடனேயே நபி. அந்த குழந்தை துவா செய்து பாருங்க. அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியை காட்டுறான், அற்புதத்தை செய்கிறது. இப்படி செய்யலனா என்ன ஆகும்? அவங்க சொன்னது உண்மையாயிரும். இந்த மாதிரி எவரும் சொல்லக்கூடாது. நாகூர் தர்காவில் இருந்து குழந்தை உண்டாடினா அந்த குழந்தை பேச சொல்லுங்கணும், முழிப்பான். இதுதான் ஆப்புங்கிறது. அல்லாஹ்வுத்தால ஒரு அற்புதத்தை செய்தால்
அந்த இடத்தில் ஒரு வழிகேடு இருக்க கூடாது என்பதற்கு ஒரு ஆப்பு வச்சிருவாங்களா, தடை வைத்து விடுவான். அந்த குழந்தை சொன்னது, வாவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸக்காத்தி மாதும் தஹய்யா வ பர்ரம் பிவாலிதத்தி, நான் தொழும் பொழுதெல்லாம் ஜக்காத் கொடுக்கும் பொழுதெல்லாம் நான் உயிருடன் இருந்து தொழ வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், உபர்ரம்பி வாரிதத்தி என் தாய்க்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். பிறந்த அன்னைக்கு சொல்லுது, நான் உயிருடன் இருக்கும் வரை என் தாய்க்கு பணிவிடை, நான் உயிருடன் இருந்து என் தாய்க்கு பணிவிடை செய்யாவிட்டால் நான் உயிருடன் இருப்பதில் அர்த்தமில்லை. என்னது பிள்ளை சொல்லுச்சு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹும்ம காலலி ஷேகானி கபீரானி, மூணு பேர் குகையில மாட்டிக்கிட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கமா அந்த சம்பவம். அதில் ஒரு ஆள் துவா செய்வார், யா அல்லாஹ், நான் என் பெற்றோருக்கு கவனித்தேன், என் பிள்ளைகளை விட என் பெற்றோருக்கு தான் உணவு முக்கியத்துவம் கொடுப்பேன், இந்த கஷ்டத்தை விட்டு போக்குன்னு கேட்டார். அந்த பாறை அகன்று அவங்க எல்லாம் வெளியே வந்தாங்கிற பெரிய சம்பவம். உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டம் பெற்றோரை கவனித்தால் நீங்கும். ஞாபகம், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, பெற்றோரை கவனிங்க. உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னா உங்க புருஷன்ட்ட சொல்லுங்க, அத்தாமா கவனிங்க. அத்தாமா கவனிக்க எரிச்சல் வரக்கூடாது, சந்தோஷம் வரணும். நீங்க உங்க அத்தா அம்மா கவனிச்சாதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாலுக்கள் அபிக்க, நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள், நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தம். அல் மரஅத்து ராயத்துன் அலா பைத்தி சௌஜியா, ஒரு பெண்ணுக்கு தன் கணவனின் சொத்தை பாதுகாக்க கடமை. பொம்பளை என்ன கடமை, புருஷன் சொத்தை பாதுகாக்கணும். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை சொத்தை எடுத்துக் கொள்ளலாம், தகப்பன் தாராளமாக எடுக்கலாம், மனைவி கேட்டு தான் எடுக்கும். நான் சொல்லலை, இஸ்லாமிய சட்டம். புருஷ கால வழியிலிருந்து வர்றாரு, பாக்கெட்டில் 2000 ரூபாய் காணோம், யார் எடுத்தா அப்படி கேட்கான் புருஷக்காரன். அவ அத்தா நான் தான் எடுத்தேன், உங்களுக்கு எதுக்குத்தா காசு, அந்த மூணு நாள் திங்கிக்கல, உங்க தொல்லை தாங்க முடியல, யார தாப்பன அனுமதி கிடையாது. அப்படியாத்தா கொண்டாடி எடுத்த என்ன செய்யுது, யார் எடுத்தா, நான் தாங்க எடுத்தேன், நீயா எடுத்த போதுமா, கொண்டாடி எடுத்தா தான் ஏன் எடுத்தா கேட்கணும், நீ யார் எடுக்க என்ன கேட்டியா. இஸ்லாமிய சட்டங்க சில பேர் நினைக்காங்க, ஒரு ஊர்ல இப்படி பேசுனேன், என் புருஷன் ஏற்கனவே அத்தா அம்மானு குதிப்பாரு, இப்ப இவர் வேற, நானா சொல்றேன் ஏன் சட்டமா இது, ஜமா சட்டமா இது, இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய குடும்ப சட்டம் இது. உன் தாப்பன் உன் சொத்தை எடுத்துக்கொள்ளலாம், உன் மனைவி சொத்தை எடுக்க முடியாது, கேட்கணும். சில பேர் பொண்டாட்டிக்கு தெரியாம அம்மாவுக்கு ரூபா விடுமா, பார்த்துருக்கீங்களா, என்ன ஏன் மனைவிக்கு தெரியாம எங்க அம்மாவுக்கு ரூபா, அம்மாட்ட சொல்லுவான், ஏமா அவள்கிட்ட சொல்லிடாத அம்மாவும், ஆமாப்பா தெரிஞ்சா பத்திரக்காளி ஆயிடுவா, நான் சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு துட்டு வேணுமா தாய்க்கு. அம்மாவுக்கு தெரியாம கொண்டாடி கொடுக்கலாம், தப்பு இல்லை, எங்க அம்மா சத்தம் போடுவாங்க, இருந்தா மாத்தில எனக்கு உள்டா, நியாயமா இருக்க இல்லையா, உண்மையா பொய்யா, என்ன அக்கிரமம் இது. அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, பெற்றோருக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் சொன்னது என்ன, அது கட்டளை இல்லையா, அது சட்டம் இல்லையா, நோம்பு சட்டம் இருக்குல்ல அது கரெக்டா சேரும்ல, தொழுக சட்டம் இருக்குல்ல, அதாவது அல்லாஹ்க்கு செய்ய வேண்டியது அல்லாஹ் மன்னிச்சிருவான். தாய்க்கு செய்ய செய்யாட்டி உன் தாய் மன்னிக்கணும், உன் பெற்றோர் மன்னிக்கணும். கடைசியாக பொது விதின்னு ஒன்று இருக்கு, பொது விதி. பொது விதினா என்ன, என்னதான் தாய் தகப்பனை மதிச்சாலும், உற்றார் உறவுகளை மதிச்சாலும், அந்த தம்பியை மதிச்சாலும், சொந்த வந்தத்தை அரவணைச்சாலும், பொது விதி. பொது விதி என்ன, தாவனும் நல்ல விஷயங்களில் உதவி செய்யுங்கள், பாவமான காரியங்களில் உதவி செய்யக்கூடாது, இதுதான் பொது விதிங்கிறது. பொது விதினா என்ன, உதாரணமா
அம்மா கேக்குறாங்க தம்பி மகனே வயித்த வலியா இருக்கு கால் வலியா இருக்கு டாக்டர்ட்ட போணும் ஒரு 1000 ரூபாய் தா அம்மா கேக்குறாங்க 2000 ரூபாய் சிக்கமா போய்டு அம்மா ஆட்டோல போமா நடந்து போகாதம்மா இந்த மாதிரி ரூபாய் போதுமா அம்மா டாக்டர் தாயிட்ட கேக்கும் கொடு போய்டு வந்தாச்சு கால் வலி போக மாட்டேங்குது பெரிய டாக்டர் போமா பெரிய டாக்டர்லாம் வாண்டப்பா அப்படி இந்த நாகூர் தரா வரைக்கும் போயிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும் நயா பைசா கிடையாது உகர் பகலை மிரட்டல் இல்லை அன்பா சொல்றது உகர் பகலை அப்படி சிரிச்சுட்டே சொல்லலாம் தானே நாகூர் தர்காவா அப்புறம் நாகூர் தர்கா போறதும் கோயிலுக்கு போறதும் உண்டு உகர் பகலை நயா பைசா தரமாட்டேன் ஏன் உனக்கு தேவைக்கு உதவி செய்யாவிட்டா அதெல்லாம் என்ன பிடிப்பான் தவறுக்கு உதவி செய்தால் நல்லா பிடிப்பான் நீனும் நானும் சேர்ந்து அல்லாஹ் கட்டுப்படணும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விஷயத்தில் நான் உனக்கு கட்டுப்படுவேன் இறைவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் கட்டுப்படுதல் கூடாது இதுதான் பொது நீதி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்தை கட்டுப்பட முடியாது யார் பெற்றோரா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி அத்தா சொல்றாரு மகனே பிரியாணி சாப்பிட்டுருப்பாச்சு பட்டன் பிரியாணி அத்தா ஒரு கிலோ இல்லை 2 கிலோ வாங்கி பிரியாணி போடுங்க அத்தாக்கு நல்லா கொடுங்க அவன் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மகனே பிரியாணி சூப்பராக இருந்துச்சு சரி வேற என்ன வேணுத்தா ஒரு குவாட்டர் ஒன்று வேணும் அத்தாக்கு குவாட்டர் கூட தர மாட்டியா அத்தா அப்புறம் உட்காருங்க தங்க வாய் கேட்குது அப்படி உங்களுக்கு சாராயம் வாங்கி கொடுக்கறது ஹராம் அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் கட்டுப்படுதல் என்பது கிடையாது கடைசி முத்தாய் கடைசியாக மையக்குள்ளாமல் ஹக்கோ ஏத்து இலை முதிய எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டம் எனக்கும் சேர்த்து எல்லா சட்டத்தையும் தனக்கு சாதகமா இருந்தால் ஓகேங்கிற எல்லோரும் தனக்கு சாதகம் ஓகே நல்லா இருக்கு பாயிண்ட் தனக்கு சாதகம் இல்லை ஏத்துக்க மாட்டாங்க எப்படி இந்த பயானை கேட்டிய எல்லாரும் வெளியே போகும்பொழுது பையன்ட்ட கேட்டுக்கிட்டியா அத்தா சொல்ல கேட்கணும் அம்மா சொல்ல கேட்கணும் கரெக்ட் எல்லாரும் சொல்லுவீங்க அதே மாதிரி தான் புருஷன் அத்தா சொல்ல கேட்டா அதையெல்லாம் அத்தா சொல்ல கேட்குறிய ஓம் புள்ள உன் அத்தா சொல்ல கேட்கணும் ஓம் மகன் ஓம் சொல்ல கேட்கணும் தாய் சொல்ல கேட்கணும் உன் புருஷன் தாய் சொல்ல கேட்க வேண்டாமா அது கசக்குதோ அதான் எல்லாம் சொல்கிறான் சத்தியம் சாதகமாக இருந்தால் கசக்கிறது ஏன் அபிய குழுவி மரதும் அமிர்தாப் அம் யகாஃபோன் இவர்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறது நோய் தனக்கு ஒன்று பிறருக்கு ஒன்று தனக்கு லாபம்னா ஓகே இல்லைன்னா ஏற்றுக்கிறது இல்லை சுயநலமே அவர்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறது நோய் அமிர்தாப் அல்லது சந்தேக புத்தி நிம்மதியே வராது இவருக்கு அம் யஹாஃபூன் அன் யஹீஃபல்லாஹு ரசூலுஹு அல்லது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நேர்மையாக நடக்க மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறான் இதை உச்சகட்டம் அல்லாஹ் சொன்னது சரியில்லைன்றான் என்ன பெரிய அல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லி பாருங்க தப்பாக நடக்கும்போது பொண்ணாடினா ஆமாம் ஆமாம் எங்களுக்கு எல்லா ஹதீஸும் தெரியும் தோடுவோங்க எங்களுக்கு தெரியாது ஹதீஸா அவர்களை பாதிக்குமானால் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது பல் உலாய் கஹமுல்லாலிமோன் இவர்கள் அயோக்கியர்கள் அல்லாஹ் நம்ம விஷயத்தில் எப்படி இருக்கோம் எனக்கு விரும்புவதே பிறருக்கு விரும்பணும் ஏன் சொல்ல என் பிள்ளை கேட்கிற மாதிரி எங்க அத்தாக்கு பிள்ளை நான் என் தாய் என் பிள்ளை என் சொல்ல கேட்குது நான் தாய் எங்க அம்மா எனக்கு தாய் நானும் என் பெற்றோர் சொல்லை கேட்பேன் என் பிள்ளைகளும் பெற்ற சொல்லை கேட்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் அப்படி அனைவரும் கேட்டுவிட்டால் எந்த உறவுகளுக்கும் சிக்கல் வராது எந்த கெட்ட குணங்களும் வராது அவரவர் பெற்றோர் சொல்லி கேட்டு நடப்பார்கள் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று நடப்பார்கள் ஆட்டோமேட்டிக்காக மற்ற உறவுகள் இயற்கை அமைந்தோடும் அது போன்ற உறவுகளை பேணி நடந்து பெற்றோரை மதித்து நடந்து அல்லாஹ்வின் கட்டளையை தலைகுனிந்து ஏற்றுக்கொண்டு செயல்பட அந்த ரப்புல் ஆலமீன் உதவி செய்யலாம் என்று சொல்லி முடிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.